பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களெல்லாம் அந்த மாநில ஆளுநர்கள் இப்படி தான் ஆய்வு செய்கிறாங்களா? இப்போ நாம் என்ன கேட்குறோம், மாநில அரசு அதனுடைய திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்தப்படுதுன்னு ஆய்வு செய்கிறாரு, சரி மத்திய அரசின் திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுதுன்னு குடியரசுத் தலைவர் ஆய்வு செஞ்சா இது இவங்க எப்படி பார்ப்பாங்க ஏற்பாங்க? நீங்கள் வந்து தொழில் முனைவோர்கள்லாம் என்னை வந்து சந்திங்கன்னா ஆட்சி நடத்துகிறது யார்? எதுக்கு உங்களை வந்து சந்திக்கணும்? நீங்களே 7 வருடம் தண்டனை கொடுத்துருவோம், கைது பண்ணிடுவோம்ல ஓடுவோம்னா அப்போ சட்ட காவல்துறை யார்கிட்ட இருக்குது? சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது யார்? அப்போ இதுதான், இது வந்து 2 அதிகாரம் இருக்குதோன்னு நமக்கு அச்சம் வருது. அப்போ தனியாக ஒரு அரசு நடத்துகிற மாதிரி இருக்குது இல்லையா? அதனால தான் அது ஒரு மாநில அரசினுடைய இல்லை மாநிலத்தினுடைய உரிமையை பறிப்பதாக இருக்குது, அத்துமீறலாக தெரியுது. அதனால தான் நமக்கு அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். சரி, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களெல்லாம் ஆளுநர் போய் ஆய்வு செய்யட்டும், அதை எப்படி எடுப்பாங்க? அப்படிலாம் நம்ம ஒரு செய்தி பார்த்ததில்லை, படித்தது இல்லையே. அப்போ இது அது அத்துமீறலும் ஒரு இடம் சொல்ல நம்ம வந்து அவமதிப்பாக தான் பார்க்குறேன். அதை ஒரு மாநில அரசு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை அவமதிக்கிற மாதிரியான செயல் தானே அது. அதனால தான் இந்த எதிர்ப்பு வருது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடந்திருந்தால் அவள் வழக்கமாக செய்வாங்க அப்படின்னு இருக்கும். ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் போல அப்படி ஒரு ஆய்வு செஞ்சுருக்கலாமே? ம், அப்போ ஒரு ஏப்ப சாப்பை சிக்கிட்டா என்ன வேணாலும் செய்வீங்க, அப்படி தானே இருக்குது? வேற என்ன, எட்டு வழி சாலையில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த இதுன்னு இருக்கு. அது தொடர்பாக வந்து எல்லோரும் பல்வேறு அமைப்புகள் போராடினோடனே எல்லாருமே வந்து அடக்குமுறை மாதிரி கைது செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பல்வேறு ஒவ்வொரு இதில் வந்து வரப்போ இப்போ கடைசியில் பாரதி ராஜா சார்ந்த கூட வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்பா வந்து போராடலாம், நாங்கள் தான் போராடினோம், அது கருத்து தான் சொன்னாங்க அப்பா, அதுக்கு வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது நானும் தம்பி பியூஷ் மனுஷும் போய் மக்களை சந்தித்து போராடணும், பேசணும் மக்களுக்கு முன்னாடி. அதுக்காக எங்கள் ரெண்டு பேரும் மேலேயும் கொலை மிரட்டல் வழக்கு, அதுக்கு பிணை பெற்றிருக்கு. இப்போ ஓமன் இங்கே மதுரையில் கையெழுத்து போட்டு பிறகு ஓமனூரில் போய் கையெழுத்து போடணும். அது போராடுகிறவர்களை அச்சுறுத்தி அடக்கி ஒடுக்குவதற்காக செய்கிறது. முதல்வர் சொல்கிறார் பாருங்கள், உழவர்களை விவசாயிகளை விரும்பி நிலத்தை தராங்க, அது எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய பொய். மக்களின் கண்ணீரிலையும் வேதனையிலையும் நிலமற்ற சொந்த நாட்டுக்குள்ளேயே நிலமற்ற அகதிகளை எங்களை ஆக்குறது எப்படி? நாங்கள் கேட்டோமா எட்டு வழி சாலை தாங்கன்னு நாங்கள் கேட்டோமா? ஏற்கனவே தான் இருக்குது, ஏகப்பட்ட சாலை இருக்குது, தொடர் வண்டி போக்குவரத்து இருக்குது, இப்போ வானூர்தி இருக்குது. இது எதுக்கு எட்டு வழி சாலை எதுக்காக போடப்படுதுன்னு எங்களுக்கு தெரிகிறதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இது மக்களுக்கானது இல்லை, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானது. இங்கே அடிக்கிற வளக்கொள்ளைகளை வளங்களை சுரண்டி கொண்டு போகிறத இங்கே தயாரிக்கிற காரு புந்தூரில் ஏதோ மோட்ரு பைக்கு இதெல்லாம் விரைந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அது. சாகர்மாலாங்கிற திட்டம் இருக்கேன், அது வந்து தரை வழி வானூர்தி வழி இந்த தொடர் வண்டி பயணம் இது மூணையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும். அதான் சாகர்மாலா, அதனுடைய கிளை திட்டம் தான் பாரத் மாலா. இதுக்கு வந்து பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாட்டில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது, அதில் 333 லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த சின்ன நாட்டில் எப்படா இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா அது அமெரிக்காவில் இருக்கிற ராக் பில்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வருது இருக்கு. அதுக்கு நம்ம நாடு 25 லட்சம் கோடியை கையெழுத்திட்டு வாங்கியிருக்கு, அது அது அந்ததுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக நடக்குது. அதுதான் நாங்கள் இங்கே பாருங்கள், அங்கே எங்களை அடித்து அழித்து அகதியாக்குனா, இங்கே ஆக்கிரமித்து சொந்த நிலத்தை விட்டு வெளியேற்றுறான். நிலமற்றவன் எப்படி பாருங்கள், நிலமற்ற உடலும் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானதுங்கிறார் எங்கள் தலைவர். நிலத்தை இழந்துட்டா பலத்தை இழந்துருவீங்க, பலத்தை இழந்துட்டா இனத்தை இழந்துருவீங்க, எனவே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிங்கிறார் புதுவை ரத்தினதுர ஈழத்துப்பாவேந்தர். அப்போ நாங்கள் எப்படி நிலமற்ற கூலிகளாகி அடிமை அப்படி வாழ்வது? பணம் கொடுக்குறேன்றீங்க, பணத்தை வச்சுட்டு என்ன செய்வோம்னு சொல்லுங்கள், வாங்கி சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு. சரி வாங்கி சாப்பிடுவோம், எதை வாங்கி சாப்பிடுவோம்? அரிசி பருப்பு காய்கறி, அது எங்கேருந்து வரும், எங்கேருந்து வரும் அது? அப்புறம் வங்கியில் போய் போட்டுட்டு நல்லா வட்டியை வாங்கி சாப்பிடணும், வங்கி வட்டி தரும், சாப்பிட்ற வட்டி தருமா? அது நிலம் தானே தரணும். இது எப்படின்னு புரியலது. எல்லாரும் காரு நிறைய வந்துருச்சு, 2.5 கோடி கார் வந்துருச்சுங்கிறார். மக்கள் தொகை பெருகிருச்சு, கார் பெருகிருச்சு, காரை பற்றி கவலைப்படுதில்லை, நீர் சோரை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டீங்க? காரில் ஏறி வேகமாக போயிட்டா தாக எடுக்காது பசிக்காதா? எது வளர்ச்சி? எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிங்கிற வார்த்தையை எவ்வளவு கவர்ச்சியாக பயன்படுத்தி நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதுன்னு மட்டும் பாருங்கள். நிதி ஆயுக்கு சொல்லுதில்ல, உலகத்திலே அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியாவாக இருக்குது, இந்தியாவிலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது. இன்னும் 2 ஆண்டுகளில் வந்து 2020
சுத்தமாக நிலத்தடி நீர் இருக்காதுங்குது. அப்போ ஏற்கனவே என் நிலம் பாலைவனம் ஆயிடுச்சு. பனை மரம் கழுத்து மருந்துச்சாதுன்னா என்ன அர்த்தம்? உன் நிலம் பாலைவனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அது எச்சரிக்குது. அப்போ எந்த உயிரினுமே வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நாடாக என் நாடு மாறிடுச்சுன்னா நாங்கள் எங்கே போகிறது?